நளன் அவனுடைய விரகதாபத்துக்கு போக்குறதுக்காக உத்தியானத்துக்கு வந்திருக்கான். இந்த பிரமதவனத்துக்கு அங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு பழம் புஷ்பம் இவைகளெல்லாம் வந்து தன்னுடைய கண்ணோட்டத்தில் அவன் பார்த்து அவன் டிஸ்கிரைப் பண்ணிட்டு வரான். அப்படிப்பட்ட ஒரு விஷயங்களை பார்த்தான்னு போயட் டிஸ்கிரைப் பண்ணுறார். இதெல்லாம் வந்து உங்களுக்கு கவி ப்ரௌட் பக்தின்னு சொல்லுவோம். அதாவது அர்த்தசக்தி மூல துவனியில் உங்களுக்கு துவனியினுடைய பிரபேதங்களை பார்க்கறச்சு மூணு பிரபேதங்கள், ஒன்று ஸ்வத சம்பவி, இன்னொன்று கவி ப்ரௌடோக்தி, இன்னொன்று கவி நிபத்த பக்திரு ப்ரௌடோக்தியும்போம். அதில் வந்து ஸ்வத சம்பவிங்கிறச்சு எது இயற்கையாக இருக்கோ அது எல்லாமே உங்களுக்கு இயற்கையாக இருக்கக்கூடிய விஷயத்த வர்ணிக்கிறச்சு அது ஸ்வத சம்பவிங்கிறோம். ஆனால் அதில் ஒரு சமத்காரத்தை கொடுப்பான். கவி ப்ரௌடோக்திங்கிறச்சு கம்ப்ளீட்லி ஒரு பொயட்டிக் ஃபேன்சி மாதிரி போகும். நிறையா விஷயங்கள் அவருடைய இமேஜினேஷனில் இருக்கக்கூடியதெல்லாம் சொல்கிறது வந்து கவி ப்ரௌடோக்திங்கிறோம். சாதாரணமாக ஸ்வதமாக நேச்சுரலாக இருக்கக்கூடிய ஒரு பழத்தையோ ஒரு புஷ்பத்தையோ பார்த்து அந்த கவி அதை வந்து வேறு விதமாக அவன் யோசித்து பார்க்குறான்னா அது வந்து கவி ப்ரௌடோக்தி. கவி நிபத்த பக்திரு ப்ரௌடோக்திங்கிறச்சு பேச்சில் ஒரு ஜாலம், ஒரு ஒரு கேரக்டரை வச்சு அந்த கேரக்டர் மூலியமாக பண்ணக்கூடிய பேச்சில் ஜாலம் காமிக்கிறதுங்கிறது தான் கவி நிபத்த பக்திரு ப்ரௌடோக்தி. இங்கே நிறையா உங்களுக்கு வந்து ஸ்வத சம்பவி அண்ட் கவி ப்ரௌடோக்தி ரெண்டும் சேர்ந்து வந்துடும் உங்களுக்கு. அதில் இப்போ எத்தனாவது பார்க்கணும், நவாலதா நம்பர் 88. ஓ ஆ சரி. ச அமன்யதாசௌ குசுமேஷு கர்ப்பகம் பராகம் அந்தங்கரணம் வியோகினாம் ஸ்மரேண முக்தேஷு புறா புறாரையே ததங்க பஸ்மேவ ஷரேஷு சங்கதம் ஸ்லோகத்தோடு முடித்தோம். ரைட். ஸோ எப்படி அந்த புஷ்பத்தில் இருக்கக்கூடிய மகரந்த தூள்கள்லாம் மன்மதன் தன்னுடைய அம்பை சிவன் மேலே அடித்து அவருடைய சரீரத்தில் இருக்கக்கூடிய பஸ்மம் அந்த அம்பில் ஒட்டின்ருக்கோ அப்படின்னு வந்து ஃபேன்சி பண்ணார் அந்த முந்தின ஸ்லோகத்தில் ஒரு உத்பிரேக்ஷ. இப்போ அடுத்தது வந்து படிங்கோ. பிகாத்வனே அநாஸ்தயா சுனகர பிரசாரிணீம் லதர்ஷ துனஹ தல பத்மினீம் நலஹ. பிகாத் வனே ஸ்ருண்வதி ப்ருங்க ஹூங்க்ருதைஹி தசாம் உதஞ்சத் கருணே வியோகினாம் அநாஸ்தயா சூனகர பிரசாரிணீம் ததர்ஷ தூனஹ ஸ்தல பத்மினீம் நலஹ. மெயின் சென்டென்ஸ் இங்கே வந்து தூனஹ நலஹ. அப்படியே தூனகானா தூயத்தே, மனஹா தூயத்தேங்கிறோமே, கஷ்டப்படுறது அவனுடைய மனசு. ஸோ துக்கத்தில் இருக்கக்கூடிய நலன், வருத்தமாக இருக்கும் நலன் அந்த ஸ்தல பத்மினின் ததர்ஷ. ஸ்தல பத்மினிங்கிறச்சே ஸ்தலனா பூமி, பூமியில் இருக்கக்கூடிய பத்மினி தாமரை கொடி, பூமியில் இருக்கக்கூடியது ஜலத்தில் இல்லாத பூமியில் இருக்கக்கூடிய தாமரை கொடிங்கிறோம். அதை வந்து ஒரு தடவை ரோஜா செடின்னு எனக்கு சொல்லியிருக்கார் வாத்தியார். அதனால் அதை வந்து ஸ்தல பத்மினிங்கிறச்சு தாமரைன்னு எடுத்துக்கூடாது, அதை ரோஜான்னு எடுத்துக்கணும் அப்படின்னு சொன்னதுனால அதை அப்படி எடுத்துப்போம். ஸோ இங்கே ஸ்தல பத்மினிங்கிறச்சு ரோஜா செடியை பார்த்தான். இந்த ரோஜா செடி வந்து எப்படி இருக்கு அப்படின்னா, உதஞ்சது கருணே வனே, கருணே வனே, இந்த காடானது அந்த என்டையர் காடு எங்கே வந்து அவன் சுற்றின்னு இருக்கானோ அந்த காடானது உதஞ்சது கருணே. ரெண்டு அர்த்தம் அங்கே. கருணாங்கிறது ஒரு டைப் ஆஃப் மரம், கருண மரம், கருண எனும் மரம் அது உதஞ்சது மலர்ந்து இருக்கும் சமயத்தில், மலர்ந்து இருக்கும் அந்த காட்டில் அந்த காடானது இந்த மாதிரி இருக்கும் பொழுது. சரியா, இது வந்து சத்திசப்தமி தான். ஏன்னா எத்திர வனே கருண துருமாகா உதஞ்சந்தி, அதாவது விகசந்தி, எங்கு எந்த மர எந்த காட்டில் கருண மரங்களானது மலர்ந்திருக்கும் இருக்கின்றனவோ அந்த சமயத்தில், ஆர் ஆமாம் அந்த சமயத்தில் என்ன ஒரு ஒரு வியோகினாம் தசாம் வதந்தி ஸ்ருண்வதி சதி, வியோகினாம் தசாம் ஸ்ருண்வதி சதி, அந்த விரகிகளுடைய ஒரு தசை நிலைமையை ஸ்ருண்வதி சதி கேட்கும் பொழுது யாரு, பிகாத்து,
பிகாது குயிலிடமிருந்து பிருங்க ஹூங்கிருதைஹி உதஞ்சது கருணே வனே வியோகினாம் தசாம் ஷுருண்வதி சதி. குயில் கதை சொல்கிறது அந்த காட்டில், அதாவது குயில் வந்து கூவருது, குயிலினுடைய சத்தமும் கேட்கறது, பிருங்கம் வண்டுகளினுடைய சத்தமும் கேட்கறது, ஹூங்காரம் வண்டுகளினுடைய சத்தம் கேட்கறது. இப்போ இங்க வந்து கான்வர்சேஷன் எப்படி அவர் யோசிக்கிறார்னா, வண்டும் அந்த குயிலும் பேசின்னு இருக்கான். ஸோ குயில் என்ன பண்றதுன்னா, விரகிகளினுடைய வியோகத்துல இருக்கக்கூடிய, விரகத்துல இருக்கக்கூடிய ஜனங்கள் அந்த காமிகளினுடைய கதையை வந்து சொல்றது. இந்த இது இருக்கே வண்டு இருக்கே, அது வந்து ஊங்கொட்டின்ட்டு கேட்டுன்னு இருக்கான் அந்த காட்டுல. அந்த காட்டுல வந்து கருண மரங்கள், ஸோ கருணைங்கிறச்சு அந்த கருண ரசத்தையும் சொல்கிறார். ஸோ கருண ரசம் அப்படியே உதஞ்சத்து மலர்ந்து இருக்கும் அந்த சமயத்தில். ஏன்னா இவன் பார்க்கறது வந்து இந்த விரகியினுடைய கண்ணோட்டத்திலேருந்து பார்க்கறதுனால அங்கே கருண ரசம் பொங்கி இருக்கிற மாதிரி இருக்குது அவனுக்கு. அதனால் அந்த காட்டில், இங்கே காட்டுக்கு போகிறச்சே உங்களுக்கு கருணங்கிற மரம் மலர்ந்து இருக்கும் பொழுது இருக்கும் அந்த காட்டில், அங்கே சத்திசப்தமி இல்லை, நான் தப்பாக சொன்னேன், அந்த இடத்துல வந்து லொக்கேஷன் தான் ஷுருண்வதி சதிங்கிறச்சே தான் உங்களுக்கு வந்து. அது ரெண்டு விதமாக எடுத்துக்கலாம், காடு காட்டில், காடானது கேட்கும் பொழுதுன்னு தான் இருக்கணும். அது சதிசப்தமி தான். எப்படின்னா, பிகாத்து குயிலிடமிருந்து பிருங்க ஹூங்கிருதைஹி வண்டினுடைய ஊம் அந்த ஹூங்காரம் என்ற சத்தத்துடன் வியோகினாம் தசாம் வியோகிகள் அதாவது விரகிகளினுடைய நிலைமையை உதஞ்சது கருணே வனே ஷுருண்வதி சதி. ஆமாம், கேட்கும் பொழுது அந்த காடு வந்து இந்த கேட்டுன்னு இருக்குங்கிற இல்லை, ரெண்டு சப்தமும் இருக்கிறச்சு அங்கே கன்ஃபியூஸ் ஆகிடுறது. என்ன சொல்கிறார் இவர், எதுக்கு அட்ஜெக்டிவாக சொல்கிறாருன்னு. உதஞ்சது கருணே வனே பிகாத்து பிருங்கஹும் கிருதைஹி வியோகினாம் தசாம் ஷுருண்வதி சதி. அங்க உதஞ்ச கருணங்கிறது திதியாவா தான் போட்டு பண்ணிருக்கார் போல இருக்கு. இல்ல, உதஞ்சத்து கருணே தான், கருணம் இல்ல. சோ கருணம்னு திதியா இருக்குன்னா இன்னும் ஈஸி, எனக்கு ரொம்ப சுலபமா இருக்கும். வனே உதஞ்சத்து கருணம் ஷுருண்வதி சதின்னு போட்டுடலாம், அதை வந்து கிரியா விசேஷணமா போட்டுடணும். இல்லை, வனே அவன் வனேவியும் நீங்கள் வந்து சத்தியசப்தமியாக தான் எடுத்துக்கணும். ஏன்னு சொல்கிறேன்னா, அந்த காடானது வண்டுகளினுடைய ரீங்காரம் மூலியமாக அது கேட்கறது. ஏன்னா காடு வந்து எப்படி கேட்கறது, ஒருத்தர் கதை சொல்கிறா, கதை சொல்கிறச்சே இன்னொருத்தர் வந்து ஊங்கொட்டின்றே தானே கேட்கணும் அதை, இந்த குழந்தைலாம் ஊன்னு சொல்லிகிட்டே வரும். அது மாதிரி காடு வந்து எப்படி அதை கேட்கறது, வனே ஷுருண்வதி சதி அப்படின்னா எதன் மூலியமாக அந்த காடு கேட்கறதுன்னு நமக்கு தெரியறதுன்னா, இந்த பிருங்கம் வண்டு வந்து வண்டினுடைய ஹூங்கார சத்தம் தான் அந்த காட்டினுடைய ஒரு ஒரு ரெஸ்பான்ஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். சரியா? ஸோ அதை வந்து அது கேட்கறச்சே ரொம்ப ஒரு ஒரு கருணையோடு அது கேட்கறது அந்த காடு இந்த வியோகிகளினுடைய தசையை. ஸோ பிகாத்து குயிலிடம் இருந்து, குயில் கதை சொல்றச்சே, ஸோ குயிலிடமிருந்து வனே பிருங்க ஹூங்கிருதைஹி வண்டுகளினுடைய ரீங்காரம் மூலியமாக வியோகினாம் தசம் தசாம் விரோகி விரகிகளினுடைய நிலைமையை வனே காடானது உதஞ்சது கருணம் பொங்கி வரும் கருணையுடன் அல்லது மலர்ந்த கருணா மரங்கள், கருணா என்ற மரம் மலர்ந்து இருக்கும் காடு மலர்ந்தவாறு ஷுருண்வதி சதி கேட்கும் பொழுது. ஓகேயா? அப்போ தூனஹா நலஹா, வருத்தத்துடன் இருக்கும் அந்த நலன்,
ஸ்தலபத்மினியும் ததர்ஷ அனாஸ்தையா, இருப்பு கொள்ளாமல்னு ஒரு அர்த்தம். ஏன்னா ஆஸ்தான இருப்புன்னு ஒன்று, அவனுக்கு வந்து அவனுடைய நகரத்தில் இருக்க முடியல, இருப்பு கொள்ளலை அவனுக்கு, அதனால அப்படின்னு சொல்கிறவன் அதனால போய் எப்படியும் சுற்றி பார்த்துட்டு இருந்தான், அதை பார்த்தான். இன்னொன்று ஆஸ்தாங்கரிச்சே ஆசைன்னு ஒரு அர்த்தம். ஸோ அதில் வந்து இஷ்டம் இல்லாமல் ஒரு ஒரு வெறுப்பாக ஏதோ பார்க்கணுமே, ஏதோ பொழுது போக்கணுமே அப்படிங்கிறதுக்காக அப்படியே இஷ்டம் இல்லாத அவன் மாட்டுக்கு அப்படியே சுற்றி பார்த்துட்டு இருந்தான். அது அனாஸ்தையா, இஷ்டம் இல்லாமல். சூனகர பிரசாரிணீம் ஸ்தலபத்மினீம் ததர்ஷ. சூனகர, சூன பிரசூன புஷ்பங்கள், புஷ்பம் எனும் கையை நீட்டுகின்ற பிரசாரிணீம் ரோஜா செடியை பார்த்தான். அப்படின்னா என்ன, காடு வந்து இந்த கதையை கேட்டுருக்கு, ரோஜாவுக்கும் வந்து அந்த மனசு நெகிழ்ந்து போகிறது. இந்த ஊங்காரத்தோடு அந்த காடு கேட்குற அந்த கதையை கேட்டுட்டு ரோஜா செடிக்கும் வந்து, இப்போ ஒருத்தர் வந்து ரொம்ப புலம்பு புலம்பின்ண்டே இருக்கா ஒருத்தர் அப்படின்னா உடனே நமக்கு என்ன தோணும், கையை நீட்டி அவளுக்கு ஆறுதல் சொல்லணும்னு தோணுமோ இல்லையோ. அந்த மாதிரி இந்த ரோஜா செடி என்னமோ தன்னுடைய புஷ்பம்ங்கிற கையை நீட்டி அது வந்து ஆறுதல் சொல்ல வரா மாதிரி இருக்கும் இல்லையோ. சாதாரணமாக தான் அவர் சொல்லிடுறார் நமக்கு துவனி தோன்றதுங்கிற. சூனகர பிரசாரிணியும் ஸ்தலபத்மினியும் ததர்ஷ. ஏன்னா அவனுக்கோ இஷ்டம் இல்லை, அவனுக்கு அங்கே இருப்பும் கொள்ளலை. இங்கே வந்து இந்த ஒவ்வொன்றும் கூவின்ருக்கு, குயில் கூவுறதோ வண்டனுடைய சத்தமோ புஷ்பங்கள் மலர்ந்திருக்கோ இவை எல்லாம் அவனுக்கு வந்து அந்த சிருங்காரத்தை உத்தீபனம் பண்ணுறது. உத்தீபனம் பண்ணுறச்சே அவன் வந்து விரகத்தை அனுபவிச்சுட்டு இருக்கான். அந்த விரகத்தை அந்த பொழுதுபோக்குறதுக்காக இங்க வந்தவனுக்கு ஆறுதல் சொல்றதுக்கு இந்த ஸ்தலபத்மினி அப்படி கையை நீட்டுற மாதிரி இருக்கு. அதாவது விரகிகள்னு பொதுவா சொல்லிட்டார், அதை வந்து விரகிங்கிறது ஒரு சாமான்யத்தை சொல்ற மாதிரி இருக்கு. ஆனா இவன் என்னமோ தன்னுடைய பிரச்சனை பெருசு அப்படிங்கிற மாதிரி அந்த ஸ்தலபத்மினிட்ட அப்படி பாக்குறான். என் நிலைமைய பாத்தியா நீ அப்படின்னு அதுட்டு கேட்கிற மாதிரி இல்ல, புரியுறதோ? பிகாத்வனே ஷுருண்வதி பிருங்க ஹூங்கிருதைஹி தசாம் உதஞ்சது கருணம் வியோகினாம். கருணம்னே போட்டுருவோம். அனாஸ்தையா சூனகர பிரசாரிணீம் ததர்ஷ தூனஹா ஸ்தலபத்மினீம் நலஹ. இதில் வந்து அலங்காரம் உங்களுக்கு வந்து சமாசோக்தி. ஆமாம் ஆமாம். ஆ மேல நெக்ஸ்ட். ரசால சாலஹ சமதிருஷ்யதா அமுனா ஸ்புரத் த்விரே த்விரே ஃபார த்விரேப த்விரேபா ரவ ஆரவ விரேபா ஆரவ ரோஷ ஹூங்கிருதிஹி சமீர லோலைஹி முகுலைஹி வியோகினே ஜனாய தித்சன்னி தித்சன் இவ தர்ஜனா வியோகினே ஜனாய தித்சன்னிவ தர்ஜனாபியம். அமுனா ரசாலசாலஹா சமதிருஷ்யத, ரசால மாமரம், மாமரத்தை அவன் பார்த்தான். சாலஹான விருட்சம், சாலஹா ரசாலஹானாலே மாமரம்னு பேர். ஏன்னா ஆம்ரன்னா மாம்பழம்னு சொல்லலாம், ஆனால் ரசாலங்கிறச்சு மரத்தை தான் குறிக்கிறது. சில சமயம் அதை வந்து தோஷம் சொல்லுவா, திருப்பியும் என்னத்துக்கு சாலஹான்னு ஒரு வேர்டு வரணும்னுட்டோ. ஸோ ஓகே, போனால் போகிறது. ஸோ ரசால சாலஹா மாமரமானது அமுனா இந்த நலனால் சமதிருஷ்யத்தை பார்க்கப்பட்டது. அந்த மாமரம் எப்படி இருக்கு, ஸ்புர த்விரேப ஆரவ த்விரேபா த்விரேப ஆரவ ரோஷ ஹூங்கிருதிஹி. அங்கே வந்து மாமரம் பூத்திருக்குன்னா மாமரம் தான் ஃபஸ்ட்டு சைன் ஆஃப் இது ஸ்ப்ரிங். அந்த வசந்த ரித்து வந்துடுத்துங்கிறதுக்கு ஃபஸ்ட்டு சைன் வந்து இந்த மாமரம் தான். சாகுந்தலத்தில் சொல்லுவார், அந்த சூத புஷ்பத்தை வந்து அவ பறித்து காமனுக்கு வந்து பூஜை பண்ணுறதுக்கு ஆரம்பிப்பாம்பா, அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு அந்த சூத புஷ்பம் தானே சொல்லுவான். ஸோ அந்த மாமரத்தினுடைய ஒரு புஷ்பம் வச்சு கொடுத்தோம்னா அதுதான் வந்து ஸ்டார்டிங் ஆஃப் ஸ்ப்ரிங் சீசன். ஸோ அது ஈவன் ஃபர்தர் அது வந்து என்னமோ பயமுறுத்துகிற மாதிரி இருக்குங்கிறார். இந்த விரகிகளை வந்து வியோகத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு ஆர் ஜனங்களுக்கு வியோகினே ஜனாய தர்ஜனாபியம் திட்சன்னு இவ,
தர்ஜனா பயம், பயமுறுத்துவது என்ற பவர் பயமுறுத்துவதால் என்ன ஒரு பயம் உண்டோ அதை கொடுப்பதற்கு ஆசை கொண்டிருக்கும் போல் இருந்தது அந்த மாமரம் பார்க்கறதுக்கு. அவர் நான் உன்னை பயமுறுத்துறேன் பாரு, நான் வரப்போகிறேன் இப்போது அப்படின்னா, நான் இங்கே மலர ஆரம்பிச்சுட்டேன்னா அடுத்தது ஸ்ப்ரிங் சீசன் தான், அந்த வசந்த ருத்து இன்னும் கடுமையாக இருக்க போகிறது. இட் இஸ் தி அட்வென்ட் தானே, ஆரம்பத்தில் உங்களுக்கு வந்து அவ்வளோ ஃபோர்ஸோடு இருக்காது இல்லையோ, அதனால் இப்போவே நீ வந்து பாதுகாத்துக்கோங்கிற சொல்கிற மாதிரி வார்னிங் கொடுக்குற மாதிரி இருக்குது ஒரு ஸ்ப்ரிங் சீசன் வரப்போகிறதுன்னு. அந்த ரசால சாலகா மரம் எப்படி இருக்கு, ஸ்புரத்து அசைகின்ற த்விரேப வண்டுகள் அதனுடைய ஆரவ சத்தம் அல்லது ரீங்காரம், அதுதான் அந்த ரீங்காரம் தான் எப்படி இருக்குன்னா ரோஷ ஹூங்கிருதிகி. ஹூங்கிருதிங்கிறது எப்பவுமே வண்டுக்கு யூஸ் பண்ண மாட்டோம் நம்ம, வண்டுக்கு வந்து இந்த ரீங்காரம் அல்லது ஜென்ரலி ஹூங்கிருத்தின்னா அப்படின்னு ஒரு ஒரு ஆக்ரோஷமாக பண்ணுறது, ரோஷ ஹூங்கிருத்தி எஸ்பெஷலி முடியாது. முந்தினதுலையாவது ஒரு மாதிரி ஊம் கொட்டுறதுங்கிற அர்த்தத்துல எடுத்துக்கிறோம். இங்க ரோஷ ஹூங்கார உண்டு, ரோஷ ஹூங்காரா கிடையாதுன்னு சொல்ல வந்தேன். கோபத்தோட அந்த வண்டு, அதுதான் அங்க உத்ரேக்ஷா இல்லையா. சோ இந்த வண்டு வந்து கோபத்தோட ஹூங்காரம் செய்து கொண்டிருக்கும், ஸ்புரத்து அசைகின்ற அந்த வண்டினுடைய ஆரவாரம் ரீங்காரம் இதை கொண்டது அந்த சால விரக்ஷம், சாரி ரசால விரக்ஷம் மாமரம். சமீர லோலைகி முகுலைகி, சமீர காற்றினால் அசைக்கப்படுகின்ற முகுலைகி மொட்டுகளுடன் அந்த வியோகி ஜனங்களுக்கு தர்ஜனா. இப்ப நம்ம பயமுறுத்துறோம்னா விரலை வச்சுட்டு இப்படி ஆட்டுவோமோ இல்லையோ, இங்க வந்து மாமரம் எதை வச்சுட்டு ஆட்டுறது, புஷ்பங்கள் வந்து காத்துனால அசைக்கப்படுகின்றது, அது என்னமோ விரலை கொண்டு பயமுறுத்துற மாதிரி இருக்கான். மேலும் ஹூங்காரத்தோட ரோஷ கோபத்தோட சத்தம் போடுற மாதிரி இருக்கு ஒருத்தரை பயமுறுத்துறதுக்கு, அது இங்க என்ன வண்டுகளுடைய ரோஷ ஹூங்கிருத்திங்கிற வண்டுனுடைய ஆரவ ரீங்காரம் அதுதான் ரோஷ ஹூங்கிருதி, அதை கொண்டதாக இருக்கு மாமரம். ஓகே. ஸோ அமுனா இந்த நலனால் சமதிருஷ்யத்தை பார்க்கப்பட்டது. எப்படி ரசால சாலஹா ஸ்புரத்து த்விரேபா ரவ ரோஷ ஹூங்கிருதிகி, ஸ்புரத்து சுற்றும் அல்லது அசைகின்ற துடிக்கின்ற த்விரேப வண்டு அதனுடைய ரீங்காரம் ஆரவ, அந்த ரீங்காரம் தான் ரோஷ ஹூங்கிருதி கோபமான ஹூங்காரம், அதை கொண்டதாக இருக்கும் மாமரம். சமீர லோலைகி காற்றினால் அசைக்கப்பட்ட முகுலைகி மொட்டுகளால் வியோகினே ஜனாய விரகிக்கு, வியோகத்தில் இருக்கக்கூடிய விரகத்தில் இருக்கக்கூடிய ஜனத்திற்கு தர்ஜனாபியம் திச்சன்னு இவ தாத்தும் இச்சன்னு திச்சன்னு, தர்ஜனா பயம் பயமுறுத்துவது, பயமுறுத்துவதன் பயத்தை, பயமுறுத்துவதனால ஒரு காரியமாக தர்ஜனாங்கிறது காரணம், பயம்ங்கிறது காரியம், தர்ஜனாங்கிறது இந்த மரம் பண்ணுறது, பயம்ங்கிறது காரியமாக இருக்கக்கூடிய அந்த எஃபெக்ட் வந்து இவாள்கிட்ட இருக்கும், வியோகி ஜனங்கள்கிட்ட இருக்கும். சரியா, ஏன்னா பயமுறுத்துவதுங்கிறது தானே, அதில் ரெண்டு பயம் வருது, நம்ம தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணுறச்சு கொஞ்சம் ரொம்ப ரெப்படிஷனாக இருக்கிற மாதிரி இருக்கும், அதுக்காக அப்படி சொன்னேன். ஸோ தர்ஜனா பியம் அந்த பயத்தை திச்சன்னு இவ கொடுப்பதற்கு ஆசைப்பட்டு கொண்டு இருக்கும் இருப்பவன் போல் இருக்கும் ரசால சாலகா மாமரமானது சமதிருஷ்யத்தை பார்க்கப்பட்டது. ஓகே. அந்த திரேப ஆரவ ரோஷ ஹூங்கிருதிங்கிற இடத்துல ரூபகம் இருக்கு, திச்சன்னு இவங்கிற இடத்துல உங்களுக்கு உத்ரேக்ஷம். ஓகே. ரசாலசால சமதிருஷ்யதாமுனா ஸ்புரத்விரேபாரவ ரோஷ ஹூங்கிருதிஹி சமீரலோலைர் முகுலைர் வியோகினே ஜனாய திச்சன்னிவ தர்ஜனாபியம். அடுத்து தினே தினே த்வம் தனு தனுஹு ஏதி ரே அதிகம் புனஹ புன புனஹ புனஹ மூர்ச்ச புனஹ புனஹ வா புனஹ புனஹ மூர்ச்ச மூர்ச்ச ச மிருத்யு மூர்ச்ச ச இதி இவ பாந்தம் ஷபதஹ பிகான் த்விஜான் சகேதம் ஐக்ஷிஷ்ட ஏதம் ஆ கரெக்ட் ஐக்ஷிஷ்ட ச லோஹிதே க்ஷணம் சஹ லோஹிதே க்ஷணம் தாபம் மிருச்ச மிருத்யு மிருச்சன்னு இருக்கா மல்லிநாதருடைய ரீடிங் அது. சரி, ஏன் மிருத்யு வரணும்,
மிருத்யு. சரி. பிகானு த்விஜானு பிகானு பறவைகளா, த்விஜானு பறவைகள், பிகானு இது குயில்கள், குயில்களை சகா ஐக்ஷிஷ்ட பார்த்தான். நளன் அந்த லோஹிதேக்ஷணான்னு, இந்த குயிலுக்கெல்லாம் வந்து நல்ல ரெட்டாக ஒரு ஐஸ் இருக்கும், அந்த சிவப்பு கண்களை கொண்ட த்விஜானு பிகானு ஐக்ஷிஷ்ட பார்த்தான். எப்படி சகேதம், ரொம்ப ஒரு வருத்தத்தோடு அவன் பார்த்தான். அங்கே குயில்கள்லாம் வந்து ஏதோ கூவிண்டே இருக்குது. முன்னாடி சொன்ன மூலியோ பிகாத்து பிருங்க ஹூங்கிருதேகி வனேஷ் உண்வத்தி சதி, அந்த குயில் கூவுறது அதை கேட்கறது மரம் இந்த காடு. அப்போ குயில் கூவுறது வந்து ஃபர்தராக சொல்கிறான் என்னன்னா, அது பேசுகிற மாதிரி இருக்கான், ரே துவம் தினே தினே அதிகம் தனுகு ஏதி, நீ வந்து ஒரு பதிகனை பார்த்து அது சொல்கிற மாதிரி இருக்கு. பதிகா பாந்தானு ஷபதா பிகானு, அந்த பிகானுக்கு இன்னொரு அட்ஜெக்டிவ் போடுறார், பாந்தானு வழிப்போக்கர்களை ஷபதா சாபம் விட்டு கொண்டு இருக்கும் அல்லது சபித்து கொண்டு இருக்கும் த்விஜானு பிகானு பக்ஷிகளான பிகானு குயில்களை சகேதம் வருத்தத்துடன் சகா நலகா ஐக்ஷிஷ்ட பார்த்தான். அது எப்படி சபதம் பண்ணுறது, எப்படி சபிக்கிறதுன்னா, ரே ரே ரேங்கிறச்சு பாந்த டே அப்படின்னு சொல்கிற மாதிரி, துவம் தினே தினே ஒவ்வொரு நாளும் அதிகம் தனுகு ஏதி, ரொம்ப தனுகுன்னு மெலிந்த தன்மையை ஏதி அடைவாயாக, நன்னா இழைச்சி போனி அப்படின்னு திட்டுறது அந்த குயில். ஸோ குயிலுங்கிற உத்தீபன விபாவத்தை பார்த்து பதிகன் வழிப்போக்கன் தன்னுடைய மனைவியை இல்லையேங்கிற ஒரு வருத்தத்தில் அப்படியே வந்து ஒரு வாடி போயிடுவாங்கிறதுக்காக இந்த குயில் என்னமோ அவனை ஜபிக்கிற மாதிரி இங்கே வந்து இது இது வந்து கவி நிபத்த பக்திரு பிரவடோக்தி, வக்தா இல்லை வக்தா என்ன இங்கே குயில் அப்படி எடுத்துக்கிறோம், ரைட்டா. ஸோ ரே துவம் நீ தினே தினே ஒவ்வொரு நாளும் அதிகம் மிகவும் தனுகு ஏதி மெலிந்த தன்மையை அடைவாயாக, புனஃப் புனக மறுபடியும் மறுபடியும் மூர்ச்ச மூர்ச்ச இது மயங்கி போனி மயங்கி விழுந்துரு, தாபம் ரிச்ச தாபத்தை அனுபவி, ரிச்சங்கன்னா இது பிராப்னுகி அடைவாயாக அப்படின்னுட்டு, இதி பாந்தானு ஷபதா இவ என்று வழிப்போக்கர்களை சபிப்பது போல் இருக்கும் த்விஜானு பக்ஷிகள், வெறும் குயில் மாத்திரம் உங்களுக்கு வந்து கூவாதோ இல்லையோ, கிளி சத்தம் போடும், மைனா சத்தம் போடும், அதனால மொத்தமா த்விஜானுன்னு போட்டுட்டோம், அதுல வந்து ரொம்பவும் ஒரு சிங்காரத்தை வந்து உத்தீபனம் பண்றது அந்த குயிலினுடைய சத்தம், அதனால அதை தனியா ஸ்பெசிபிக்கா போடுறார், ரைட்டா. பிகானு அதில் ஆக்சுவலி அவர் த்விஜானு போட்டதுக்கு இன்னொரு ஒரு அர்த்தம் இருக்குது சொல்கிறேன். ஸோ பிகானு லோஹிதேக்ஷணானு பிகானு கண் சிவந்து இருக்கக்கூடிய கண்களை கொண்ட பிகானு குயில்களை சகா ஐக்ஷிஷ்ட அவன் பார்த்தான். அதில் வந்து த்விஜானுங்கிறச்சு த்விஹி ஜாயத்தே ரெண்டு முறை பிறக்கிறவனுங்கிறச்சு உங்களுக்கு பாம்பு பல்லி பறவை பிராமணர்கள் எல்லாருமே தான். இதில் பிராமணர்கள் வந்து அப்படியே ரோஷத்தோடு இருக்கக்கூடிய கண்கள், அந்த கோபமாக இருக்கக்கூடிய கண்களுடன் ஒரு பிராமணன் எப்படி சபிப்பானோ அந்த மாதிரி இந்த குயிலுக்கு வந்து ஒரு பிராமணத்துவத்தை கொடுத்து இந்த குயில் சபிக்கிறது அப்படின்னு அவர் வந்து சொல்றார். இது வந்து உத்ரேக்ஷா இல்லை, அது ஆக்சுவலி நீங்க வந்து சப்தசக்தின்னு எடுத்துக்கலாம், அந்த த்விஜங்கிறதுக்கு மாத்திரம் பிராமணங்கிற ஒரு வேர்டுனுடைய போர்ஸ்னால அந்த வேர்டுக்கு மாத்திரம் ரெண்டு மீனிங் இருக்கு. ஆர் ஸோ த்விஜானு இவன்னு அதை கனெக்ட் பண்ணிட்டேன்னா அது ஸ்லேஷையா போயிடும். த்விஜா அதாவது பிராமணர்கள் வந்து எவ்வாறு சபிப்பார்களோ அப்போ உபமாவை ஆயிடும் அண்ட் ஸ்லேஷன் தானே உங்களுக்கு த்விஜகாங்கிறதுக்கு பக்ஷின்னு ஒரு அர்த்தம் ஆயிடுறதோ இல்லையோ. அதை விட நீங்க அத அந்த சபதா இவன்னுட்டு அதை உத்ரேக்ஷாவா போட்டுண்டேன்னா தான் உங்களுக்கு இது த்விஜங்கிறத வந்து பிராமணர்கள் எப்படி சபிப்பார்களோன்னு உபமா அலங்கார துவனியா போட்டுலாம். அது தினே தினே துவம் தனு ரேதி ரேதிகம், அது ஒரு தடவை சொல்லிட்டுமா? ரே
வழிப்போக்கனே, துவம் நீ தினந்தோறும் தினே தினே அதிகம் தனுகு ஏதி, இன்னும் மெலிந்து போனி, திட்டுற மாதிரி ஒரு ஜபிக்கிறான், இன்னும் மெலிஞ்சு போ, புனப் புனகா மூர்ச்ச, மறுபடியும் மறுபடியும் நீ மயங்கி போ, தாபம் ரிச்ச, மிருத்யு ரிச்சங்கிறது நீ வந்து செத்து போயிடு அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு. அதை விட தாபம் ரிச்ச போறோம், ஒரு நல்ல தாபத்தை அனுபவி, நீ கஷ்டப்படு. ஈதி என்று பாந்தானு சபதகா இவ, வழிப்போக்கர்களை சபிப்பது போல் இருக்கும். லோகிதேக்ஷணானு த்விஜானு பிகானு, ஸோ த்விஜானு பக்ஷிகளை, மேலும் லோகிதேக்ஷணானு பிகானு அப்படியே சிவந்த கண்களை கொண்ட அந்த குயில்களை, சகா நளன் சக் ஹேதம் துக்கத்துடன், அங்கே கிரியா விசேஷனம் துக்கத்துடன் பார்த்தான். ஐக்ஷிஷ்ட, ஐக்ஷிஷ்ட வந்து உங்களுக்கு லுங், ஈக்ஷு தாத்துவனுடைய லுங்ல காரம் அது. ஏன்னா ஐக்ஷத்து வந்தா லங், ஆமா ஐக்ஷத வந்து லங், ஐக்ஷிஷ்டங்கிறது தான் லுங்ல காரம். தினே தினே துவம் தனுரேதிரேதிகம் புனப்புனர் மூர்ச்ச ச தாபம் ரிச்சச்ச இதீவ பாந்தானு ஷபத பிகான் த்விஜான் சகேதம் ஐக்ஷிஷ்ட ச லோஹிதேக்ஷணான். அந்த சாபத்தினுடைய எஃபெக்டை கொடுக்கறதுக்காக நிறைய க்ஷ ஷ இந்த வர்ணங்கள் எல்லாம் யூஸ் பண்றாரு பாருங்க. ஷிருங்காரத்துல ஜென்ரலி இந்த ரசத்தினுடைய ஔச்சித்யத்தை எடுத்து பாக்குறச்சு யூ ஆர் நாட் சப்போஸ் டு யூஸ் பருஷம், பருஷாட்சரம், சம்யுக்தாட்சரங்கள் ரொம்ப யூஸ் பண்ணக்கூடாது, பருஷாட்சரங்கள் பருஷ வர்ணங்கள் யூஸ் பண்ணக்கூடாது, காதுக்கு ஸ்ருதி கட்டுன்னு சொல்லிடுவோம் அதை தோஷம். ஸோ அதை வந்து ரொம்ப யூஸ் பண்ணக்கூடாது ஸ்ருங்காரத்துல, மேலும் விப்ரலம்ப ஸ்ருங்காரத்துல அறவே கூடாதுன்னு பேர். ஆனா அந்த தி இந்த இடத்துல வந்து இந்த சாபத்தை குறிக்கணுங்கிறதுக்காக அவர் வந்து அப்படி யூஸ் பண்றார். சாபம் போது உங்களுக்கு ஒரு கோபம் தானே அங்க கூட சேர்ந்துடுறது, ஒரு ரௌத்ர பாவம் வந்துடுறது இல்லையோ. அந்த இடத்துல அந்த அந்த வேர்டை யூஸ் பண்ணிருக்காரு, அந்த பிபப்ஸ் அந்த பீதின்னு ஒண்ணு போட்டிருக்காரு ஒரு வேர்டு. உங்களுக்கு வந்து அந்த ஆமா பயம்ங்கிறது இல்லாமல் உங்களுக்கு ஹார்ஷ் தானே, மகாபிராண எழுத்து தானே. நெக்ஸ்ட் அலிஸ்ரஜா குட்ம குட்மலம் மல முஞ்சசேகரம் குட்மலம் உச்சசேகரம் குட்மலம் உச்சசேகரம் நிபிய சாம்பேயம் அதீரயா தியா அதீரயா த்ருஷா சஹ தூமகேது விபதே வியோகினாம் உதீத மாதங்கி உதீதம் ஆதங்கித உதீதம் ஆதங்கித அவனுக்கு வந்து அந்த சாம்பேய புஷ்பத்தை பார்த்த உடனே அந்த சாம்பேய புஷ்பத்தில் வந்து சம்பங்கிப்பூ, அந்த சம்பங்கியினுடைய மொட்டுக்கு மேலே வந்து வண்டுகளினுடைய வரிசை நின்றுருக்கு, அது மாலை மாதிரி அப்படி நின்றுருக்கு. அந்த வண்டெல்லாம் வந்து அப்படியே ஃபாஸ்ட்டாக ஓடி வந்து அந்த புஷ்பத்தை வந்து வெயிட் பண்ணிகிட்டே இருக்கு. மொட்டோ இல்லையோ அந்த மொட்டா இருக்கிறது வந்து உச்ச சேகரம் குட்மலம்ங்கிறாரு. ஸோ குட்மலம்ங்கிறச்சே மொட்டு, எப்படா இது மலரும், எப்படா நம்ம உள்ளே போய் எடுத்துக்கலாம் அப்படின்னு காத்துன்னு இருக்கு லைனில், ஒரு ஒரு கியூ மாதிரி ஃபார்ம் பண்ணி நின்றுட்டு இருக்கான் அந்த அலி வண்டு. அந்த அதனால வண்டினுடைய ஒரு மாலை மாதிரி நின்றுட்டு இருக்கு அங்கே மேலே. சிறக் மாலாங்கிறச்சே ஐ திங்க் கனெக்டடாக இருக்கும், சிறக்குங்கிறச்சே தலையில் வச்சுக்கிறது இல்லையோ, அது வந்து கனெக்டடாக மாலை மாதிரி இருக்காது, அதனால அந்த சிறக்கு வந்து நீட்டமா இருக்கும். ஸோ இங்க எப்படி இருக்கு, அந்த சம்பங்கியினுடைய மொட்டு இருக்கு, சாம்பேய புஷ்பத்தினுடைய மொட்டு குட்மலம், அது உச்ச சேகரம், அதனுடைய முன்பகுதி வந்து ரொம்ப உயர்வாக இருக்கு, அந்த உயர்வான முன்பகுதி மேல வண்டினுடைய வரிசை நின்றுட்டு இருக்கு, சரியா? ஸோ அலிஸ்ரஜா வண்டினுடைய வரிசையினால் உச்ச சேகரம் சாரி அலிஸ்ரஜா வண்டனுடைய வரிசையுடன் கூடினது
இல்லையா? வண்டனுடைய மாலைகளுடன் கூடினதாக இருக்கும் உச்ச சேகரம் உன்னதமான ஒரு அக்ரபாகத்தை கொண்ட சாம்பேயம் குட்மலம், சாம்பேய புஷ்பத்தினுடைய குட்மலம் மொட்டு. அந்த மொட்டை அதீரையா தியா அல்லது அதீரையா திருஷா நிபீய அப்படியே ஒரு பயந்த பார்வையோட பார்த்துட்டு இருக்கான். இந்த இடத்துல பயம் அதீரங்கிறது இஸ் நாட் ஈக்குவல் டு காத்தரம், கோழைங்கிறதுக்கு அந்த அர்த்தத்தில் எடுத்துக்கூடாது, பராக்கிரமம் இல்லாதன்னு இல்லை, ஒரு ஒரு பயத்தோட ஒரு அச்சத்தோட அப்படி பார்த்துட்டு இருக்கான் அந்த புஷ்பத்தை. எதுக்கு அவன் பார்க்குறான் அப்படி? அதை வந்து அவனுக்கு எதை ஞாபகப்படுத்துறதுன்னா இந்த காமெட்டோன்னு அவனுக்கு தோன்றதான் அதை பார்த்தா. தூமகேது, தூமகேதுங்கிறது இட் இஸ் அன் இண்டிகேஷன் ஆஃப் இது பேட் ஓமன் தானே, அது துஷ் கெட்ட சகுனம் தானே, அது ஏதோ தப்பு நடக்க போறதோ அப்படிங்கிற மாதிரி அந்த அந்த சீன் அவனுக்கு மனசுல தோன்றது. வியோகினாம் விரகிகளுக்காக வியோகினாம் விரகிகளினுடைய விபதே ஆபத்திற்காக உதீதம் தோன்றிய தூமகேதும் அசங்கத. அவன் வந்து அதுக்கு முன்னாடி ஆதங்கிதவான் சன்னுங்கிறத ஃபஸ்ட்டு சேர்த்துட்டுருந்தோம். ஸோ அதீரையா தியா நிபீய, ஒரு தைரியமில்லாத புத்தியுடன் மனதுடன் அல்லது கண் பார்வையுடன் நிபீய பார்த்து கொண்டு ஆதங்கிதவான் சன்னு பயந்தவனாக இருந்து கொண்டு எதுக்காக பயந்துண்டான்? ரீசன் இங்கே சொல்கிறார், வியோகினாம் விபதே விரகிகளுடைய ஆபத்திற்காக உதீதம் தோன்றிய தூமகேதும் இவ அசங்கத. அது வந்து ஒரு அந்த அந்த வால் நட்சத்திரமோன்னு அவன் வந்து டவுட் பண்ணான். ஏன்னா அந்த ஒரு நட்சத்திரம் வந்து உட்பரீட்சாங்கிற போது அது எப்படி அந்த சாம்பைய புஷ்பத்துக்கு அந்த மொட்டுக்கு மேல வந்து இந்த பிரம்மரம் உட்கார்ந்து இருக்கு இல்லையா? ஆமா கம்பாரிசன், ஆமா அது கம்பாரிசன் உங்களுக்கு. சம்மங்கி பூ வந்து நல்ல பளிச்சுன்னு இருக்கு, பிரகாசமா இருக்கு அந்த மொட்டு, மொட்டுக்கு மேல இது கருப்பா அந்த வண்டு வந்து நின்னு இருக்கு வரிசையா. சோ வால் மாதிரி இருக்கு, நட்சத்திரத்துக்கு ஒரு வால், அப்படித்தானே வால் நட்சத்திரம்னு சொல்றோம் காமெட்ட. ஸோ அது இப்போ அந்த சீன் அந்த அதை பார்க்கறதுக்கு அந்த ஆப்ஜெக்ட் வந்து வால் நட்சத்திரம் மாதிரி இருக்கு, கருப்பாகவும் கீழே மொட்டு பிரகாசமாகவும் இருக்கிறத பார்த்தா விரகிஜனங்களுக்கு வந்திருக்கக்கூடிய ஒரு ஆபத்து சூச்சகமாக இருக்கக்கூடிய ஒரு தூமகேதுன்னு நினைச்சான் அப்படின்னு பயந்தான் அசங்கத்தை. சரியா? இந்த இடத்துல இது சங்கே மன்யே த்ருவம் நூனம் இதெல்லாம் தெரிவிக்கக்கூடிய ஒரு வார்த்தைகள் இருந்ததுன்னா, இந்த வார்த்தைகள்லாம் இருந்ததுன்னா அது உத்ரேக்ஷா, வாச்சியமா இருக்கக்கூடிய உத்ரேக்ஷா. அலிஸ்ரஜா குட்மலம் உச்சசேகரம் நிபீய சாம்பேயம் அதீரயாதியா ச தூமகேதும் விபதே வியோகினாம் உதீதம் ஆதங்கிதவான் அசங்கத. அந்த ஆதங்கிதவான வந்து சன்னு அப்படின்னு போட்டுனோம். ஸோ அவன் பயந்தவனாக இருந்து கொண்டு அப்படியே இது எதுக்காக பயந்தாங்கிறதுக்கு அதை காரணமா சொல்றோம். நெக்ஸ்ட் கலப்பரப்பராகம் பிரமி பங்கிபிகி பதத் பிரசக்த பிருங்க ஆவலிகி நாககேசரம் சக மார நாராச்ச நிகர்ஷண நாராச்ச நிகர்ஷண கலத் பராகம் எல்லாம் நபுன்சகலிங்கத்துல இருக்கு. பிரமி பங்கிபிகி பதத்து பிரசக்த பிருங்காவலி நாககேசரம். இந்த நாககேசரம்ங்கிறது நாகலிங்க புஷ்பம் அப்படின்னு நினைச்சேனா, ஆனா இல்ல, அது ஆக்சுவலி ஒரு சிறுநாகம்ங்கிறா என்னன்னு தெரியல, வெள்ளை கலரில் ஒரு புஷ்பம், அது நல்ல மலர்ந்து இருக்கிறச்சே நடுவில் வந்து நிறைய போலன் கிரெயின்ஸ், அதில் வந்து மகரந்த தூள் நிறையா இருக்குது, அதனால் அது அப்படியே பொழுமா பொழியுமா கீழே விழும் போல இருக்குது. அதனால் கலத்து பராகம் பொழிகின்ற மகரந்த தூள் கொண்ட பிரமி பங்கிபிகி பிரசக்த பதத்து பிரசக்த பிருங்காவலி பிரமி பங்கிபிகி அசைகின்ற ஒரு அழகுனால் அது அப்படியே அந்த நாககேசரம் வந்து அசைஞ்சுட்டே இருக்கு, ரொம்ப அழகா இருக்கு பார்க்கறதுக்கு.
அதில் வந்து பிருங்க ஆவலி வண்டனுடைய வரிசை அதில் ஒட்டின்றிருக்கு. அப்படி இருக்கக்கூடிய நாககேசரம் சகா வியலோகயது அவன் பார்த்தான். மேலும் அந்த நாககேசரம் வந்து மலர்ந்திருக்கு, அதிலிருந்து வந்து மகரந்த தூள் பொழியறது, அதில் வந்து பிருங்க ஆவலி வண்டனுடைய வரிசை ஒட்டின்றிருக்கு. சரியா, இதை பார்த்த உடனே அவனுக்கு என்ன தோன்றது, மார நாராஜ நிகர்ஷண ஸ்கலத்து ஜுவலத்து கணம் ஷாணம் இவ. ஷாண திட்டுறதுக்காக மன்மதன் வந்து தன்னுடைய அம்பை வச்சு உராயறானாம். அது உராயிருச்சு, அந்த ஸ்பார்க்ஸ் வெளில ஒரு மூல்யம். ஸோ அம்பு கருப்பாக இருக்கு, அந்த ஷாணக்கல் இருக்கு, ஷாணக்கல் மேலே அம்பை வச்சு இவன் தேய்க்கிறான். தேய்க்கிறச்சு மேலே வர பொறி, இது அது என்ன, விஸ்புலிங்கம், அந்த பொறிகள் வெளில கிளம்புறது. அந்த பொறி வந்து இங்கே மகரந்தம், அந்த அம்பை வந்து இங்கே வண்டு, வண்டுகளினுடைய வரிசை ஒட்டின்றிருக்கு. புஷ்பம் வந்து அந்த சாணக்கல், சாணதிட்ட கல். ஆமா, ஸோ மெயினாக மன்மதன் வந்து விரகி வியோகத்தில் இருக்கக்கூடிய ஜனங்களை வந்து அடிக்கிறதுக்கு அவங்க அம்பை தயார் பண்ணுற மாதிரி இருக்குது இந்த புஷ்பம் பார்க்கறதுக்கு. ஸோ இதை பார்ப்போம். கலத்து பராகம் பொழிகின்ற மகரந்து தூள் கொண்ட பிராமி பங்கி பிகி. ஏன்னா அதை அசையரிச்சே தான் அந்த பராகம் கீழே விழும், விரும்பினா அப்படியே நின்றுன்றதுன்னு அதை விழாது தூள். ஸோ பிரமி பங்கி பிகி, அசைவினுடைய பங்கி, பிரமின அசைவு, பங்கின அழகு, அசைவதனுடைய ஒரு அழகு செயல்களால் பிரங்கி பிகி. அந்த அதனால என்ன ஆயிடுறது, பதத்து விழுந்துருக்கிற பிரசக்த அது போய் ஒட்டி கொண்டிருக்கும் வண்டன் வரிசை கொண்ட பிருங்காவலி. அந்த புஷ்பத்திலேருந்து புஷ்பத்து அந்த பிரமிய பங்கி பிகி கலத்து பராகம், அதோட சேர்த்துக்கோங்க. இதை ஒவ்வொரு இடத்துலையும் இந்த பிரமி பங்கி பிகிய பதத் பிரசக்தன்னு போட்டிருக்கு, அதோட சேர்க்காதேங்கோ, அது வந்து கலத் பராகத்தோட சேர்ந்தா பெட்டர். பிரமி பங்கி பிகிக்கு ரெண்டு இடத்துலையும் சேரும். எப்படின்னு சொல்றேன், பிரமி பங்கி பிகி அசைவனுடைய அழகு, அழகின் காரணம், காரணத்தினால், ஆர் அழகான அசைவு காரணமாக என்னது, பராகம் விழருது, மகரந்த தூள் விழுகிறது. ஸோ அந்த திருத்தியாவை அதோடையும் சேர்த்துக்கலாம். பிரமி பங்கி பிகி கலத்து பராகம் நாககேசரம், அது ஒரு அச்சிட்டு. அல்லது பிரமி பங்கி பிகி, இந்த புஷ்பம் அதோட அசையறது, பதத்து ஓடுகின்ற பிரசக்த அதில் ஒட்டி கொண்டிருக்கும் பிருங்க ஆவலி வண்டுகளினுடைய வரிசை. இந்த காத்துனால அந்த புஷ்பம் அசையறது, புஷ்பத்திலேருந்து இது எடுக்கிறதுக்காக, தேன் எடுக்கிறதுக்காக வண்டினுடைய வரிசையும் அழகா அசைஞ்சுட்டே இருக்கு. ஸோ பிரமி பங்கி பிகி அசைவனுடைய அழகு காரணமாக பதத்து ஓடுகின்ற ஆர் நகர்ந்து கொண்டிருக்கும் பிரசக்த அந்த புஷ்பத்தில் ஒட்டி இருக்கும் பிருங்க ஆவலி வண்டினுடைய வரிசை, அந்த வரிசையை கொண்ட நாககேசரம் இந்த சிறுநாக புஷ்பம். அந்த புஷ்பமானது அதை சகா மார மன்மதனுடைய நாராஜ, நாராஜங்கிற வேர்டினுடைய உற்பத்தியே ரொம்ப ஒரு அதிசயம். நாரம் ஆச்சமதி, ஆச்சமனம் கரோதி, நாரம்ங்கிறச்சே நர சமூகம், நாரம் மனுஷர்களுடைய உஷரை குடிச்சு விடுறதுங்கிறதுனால நாராஜகாங்கிறது வந்து அம்புக்கு பேர். மார நாராஜ மன்மதனுடைய அம்புகளை நிகர்ஷண உராய்வதற்கு, உராய்தலால் ஸ்கலத்து பொழிகின்ற ஜுவலத் கணம் நெருப்பு பொறி, அந்த நெருப்பு பொறியை கொண்ட ஷாணம் இவ, ஷாணை தீட்டும் கல்லை போல் பார்த்தான். கலத்து ஒரு ஹார்ஷ் போடுறான், புஷ்பத்துக்கு மேல ஒரு ஸ்பார்க்ங்கிறது ஒரு ஏன் அப்படின்னா அது உத்தேபனம் பண்றது, விப்ரலம்ப ஸ்ருங்காரத்தை வந்து தூண்டுறது அது, அதனால வந்து இன்னும் அதுக்கு ஒரு ஷார்ப்னஸ் கொடுக்க வேண்டியிருக்கு இல்லையா. தாபத்தை ஏற்படுத்துறதுங்கிறதுனால அங்க ஜுவலத்கணகான்னுட்டும் அந்த நெருப்பு பொறியை கொண்டு வர்றார். கலத்பராகம் பிரமி பங்கி பிகி பதத் பிரசக்த பிருங்காவலி நாககேசரம் சமார நாராஜ நிகர்ஷண ஸ்கல ஜுவலத்கணம் ஷாணமிவ வியலோகயத்.